गुड मॉर्निंग थर्ड इयर स्टूडेंट्स नम्बर कंपनी सेक्रेटरी प्रैक्टिस प्रीवियस क्लास वो पातम अब टाइप्स ऑफ सेक्रेटरी टाइप्स पातम नम्बर लोकल बॉडी सेक्रेटरी पातम यूनियन सेक्रेटरी पातम कंपनी सेक्रेटरी पातम रूटीन सेक्रेटरी पातम एग्जीक्यूटिव सेक्रेटरी पातम सरिया इतना वो टाइप्स ऑफ सेक्रेटरी अत क्लास पाकपो अब ड्यूटीज़ ऑफ कंपनी सेक्रेटरी ड्यूटी अब पाकपो फर्स्ट अब सेक्रेटरी ड्यूटी वो अब कंपनी 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 मारपड़ ये वो अब पातम अब नेचर ऑफ द बिजनेस बिजनेस पड़ा अदपोक साइज़ ऑफ द कंपनी कंपनी साइज़ एव्वलवु ऐसा इन्वेस्टमेंट नम इन्वेस्टमेंट पड़े पर अब कंपनी साइज मार्ल मे कमियान अलव इन्वेस्ट पड़े ड्यूटी मारे अधिक अलव इन्वेस्ट पड़े अब ड्यूटी वो मार साइज ऑफ द कंपनी अतर पवर्स पवर्स अब स्माल साइज कंपनी वे मेरी पवर अधिकवल कंपनी अब पवर्स पवर्स अधिक अलव को अदपोक इनको रेस्पानसिबिलिटी पर कंपनी कंपनी मारपड़ इतना अब सेक्रेटरी ड्यूटी वो रहा प्रांग स्टेचुटरी ड्यूटी रहा अब जेनरल ड्यूटी फर्स्ट नाम पाकपो स्टेचुटरी ड्यूटी सटपड़ान पणारे पणिय को कंपनी आक्ट पड़ी सटपड़ान पणिक वो என்ன பார்க்கறாங்க அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து என்னது மெயின்டனன்ஸ் ஆஃப் books and register of the companies என்ன செய்யணும் அப்படினா ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கரெக்ட்டா தான் செய்யணும் மெயின்டனன்ஸ் பண்ணனும் அக்கவுண்ட்ஸ் குறிப்பா வந்து அக்கவுண்ட்ஸ் அது போக டாக்குமெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் அது வந்து என்னது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ நிறுவனத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் என்ன அப்படினா கண்டிப்பான முறையில் டாக்குமெண்ட்ஸ் வேணும் இப்ப நாம ஒரு பர்சேஸ் பண்றோம் அப்படினா அக்கவுண்ட்ஸ்ல என்ட்ரி போடுறோம் அப்படினா அந்த பில் கண்டிப்பான முறையில் வச்சிருக்கணும் அதே மாதிரி ஒரு லெட்டர் வந்து ஒரு கம்பெனிக்கு அனுப்புறாங்க அப்படினா அதுக்கு ஒரு டூப்ளிகேட் காப்பி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஃபைல் பண்ணி வச்சிருப்பாங்க என்ன அப்படினா நம்ம என்ன செய்யலாம் எப்பனாலும் என்ன செஞ்சிக்கலாம் இந்த கம்பெனிக்கு வந்து இந்த மாதிரி இந்த தேதியில வந்து லெட்டர் அனுப்பி இருக்கோம் அப்படிங்கறது நம்மளால என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் அது வந்து என்ன செஞ்சிரணும் ப்ராப்பரா வந்து ரெக்கார்ட்ஸ் மெயின்டனன்ஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும் என்ன செய்ய நேரங்கள்ல யார் யாருக்கு என்னென்ன லெட்டர் அனுப்பி இருக்கோம் அப்படிங்கறத என்ன செய்ய முடியும் நம்ம பார்க்க முடியும் நம்ம வந்து இப்போ கரண்ட் இயரில் இருக்கோம் ப்ரீவியஸ் இயரில் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு கண்டிப்பான முறையில் டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும் அப்போ அதை வந்து என்ன செய்யணும் அதை வந்து இவர் தான் மெயின்டைன் பண்ணணும் அதுக்கு இவர் தான் முழு பொறுப்பு அதே மாதிரி கம்பெனிஸ் ஆக்ட் படி என்னென்னலாம் ரிஜிஸ்டர் பண்ணணுமோ கம்பெனி சார்பாக என்னென்னலாம் ரிஜிஸ்டர் பண்ணணுமோ அதை என்ன செய்யணும் கண்டிப்பான முறையில் ஃபைல் பண்ணணும் அடுத்து இன்னும் என்ன அப்படின்னா ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அதை என்ன செய்யணும் சூப்பர்வைசிங் பண்ணணும் ஷேர்ஸ் அண்ட் டிபெண்டர்ஸ் வந்து என்ன செய்வாங்க ரிசீவ் பண்ணுவாங்க எதுக்காண்டி ரிசீவ் பண்ணுறோம் நம்ம வந்து நம்மளோட கேபிட்டலை வந்து ரைஸ் பண்ணுறதுக்காண்டி என்ன செய்வாங்க அப்படின்னா ஷேர் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க அதில் வந்து அது பப்ளிக்கோட ஷேர் இருக்கணும் அப்படிங்கிறச்சு என்ன செய்கிறாங்க ஷேர் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க நமக்கு அடிஷ்னல் கேபிட்டல் வந்து எவ்வளோ தேவைப்படுதோ அதற்கேற்ப வந்து ஷேர் என்ன செய்வாங்க இஷ்யூ பண்ணுவாங்க ஷேர் வேல்யூ மொதல் என்ன செய்கிறாங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஷேர் வேல்யூ வந்து என்ன செஞ்சுருக்கலாம் அவங்களுடைய அந்த கேபிட்டல் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற என்ன செய்யலாம் ஷேர் வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஷேர் வேல்யூ 10, 50, 20, 100, 150, 200 என்ன செஞ்சாலும் வச்சுக்கலாம் அப்போ என்ன செய்யணும் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ இஷ்யூ பண்ண போகிறோம் சொல்லி என்ன செய்யணும் இதுக்கு வந்து என்ன செய்கிறாங்க பப்ளிக் ஆஃபர் பண்ணுறாங்க பப்ளிக்லேருந்து ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு சொல்லி பார்க்குறாங்க என்ன இந்த லெட்டர்ஸ் வந்து எப்படி வருது யார் யார் எவ்வளோ ஷேர் கேட்டிருக்காங்க நம்ம வந்து நமக்கு இப்போ 1000 ஷேர் தேவை அப்படின்னா நமக்கு சப்போஸ் 2000 ஷேர் வந்திருக்கலாம் அப்படிங்கிறப்ப அதில் வந்து இந்த 2000 ஷேரில் நம்ம என்ன செய்யணும் 1000 பேருக்கு என்ன செய்யணும் ஷேர் வந்து அலாட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அது யார் யாருக்கு எவ்வளோ ஷேர் அலாட் பண்ணுறது சப்போஸ் ஒருத்தவங்க 100 ஷேர் கேட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 50 ஷேர் வந்து அலாட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்ன செய்யணும் இவர் தான் என்ன செய்யணும் பார்க்கணும் பார்த்து வந்து என்ன செய்கிறாங்க ஷேர் வந்து அலாட் பண்ணுறாங்க அதே மாதிரி என்ன செய்கிறாங்க ஷேர் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிக்கிறாங்க ஷேர் வந்து என்ன செய்யலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஒருத்தருந்து இன்னொருத்தருக்கு என்ன செஞ்சுக்கலாம் மாற்றிக்கலாம் ஒருத்தர் வந்து விற்க போகிறார் அப்படின்னு இன்னொருத்தர் வந்து ஷேர் வாங்குறது ரெடியாக இருக்காரு என்ன செஞ்சுக்கலாம் ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அதை என்ன செய்வாங்க அந்த ஷேர் சர்டிஃபிகேட்டில் பின்னாடி வந்து என்ன செய்வாங்க எழுதி கொடுத்துருவாங்க அதையும் என்ன செய்யணும் இவர் தான் பார்க்கணும் அண்ட் ஃபர் ஃபியூச்சர் ஆஃப் ஷேர்ஸ் ஷேர் வந்து என்ன செய்யலாம் ஃபர் ஃபியூச்சர் பண்ணலாம் இப்போ ஷேர் அமௌண்ட் வந்து கட்ட சொல்லுவாங்க கால் ஒரே அமௌண்ட்டாக கட்ட சொல்லாமல் ஒரே டைமிங் கட்ட சொல்லாமல்
என்ன செய்வாங்க, இது கொடுப்பாங்க. அதாவது ஃபஸ்ட் கால் செகண்ட் கால்னு சொல்லி என்ன செய்வாங்க, டைமிங் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் கால் செகண்ட் கால் தேர்ட் கால் ஆர் ஃபைனல் கால் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் கால் செகண்ட் கால் ஃபைனல் கால் இந்த மூணு இன்ஸ்டால்மெண்ட்டாக இல்லை நாலு இன்ஸ்டால்மெண்ட்டாக என்ன செய்வாங்க, அந்த ஷேர் அமௌண்ட்டை கட்ட சொல்லுவாங்க. சப்போஸ் அதில் அவர் ஏதாவது ஒன்று கட்டாமல் விட்டார் அப்படின்னா அந்த ஷேர் என்ன செய்யலாம், நம்ம வந்து திருப்பி ஃபார்ஃபிச்சர் பண்ணிக்கலாம், திருப்பி பறிமுதல் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதை என்ன செய்யலாம், திருப்பி வந்து என்ன செஞ்சுக்கலாம், வெளியிடலாம். இன்னொன்று அடுத்து வந்து டிபஞ்சர்ஸ், கடனீட்டு பத்திரங்கள். கடனீட்டு பத்திரங்கள் என்ன செய்வாங்க, கடன் பப்ளிக்லேருந்து என்ன செய்வாங்க, கடன் வாங்குவாங்க. ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா கடன் வாங்கிட்டு அது திருப்பி என்ன செய்வாங்க, குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் என்ன செய்கிறாங்க, திருப்பி கொடுக்கும்போது அதுக்கு உண்டான வட்டியும் சேர்த்து என்ன செஞ்சிடறாங்க, ரீபே பண்ணிடுறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து என்ன செய்யணும், இவர் வந்து என்னென்ன பண்ணுறாங்கங்கிறத என்ன செய்யணும், இவர் தான் சூப்பர்விசிங் பண்ணணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இவர் வந்து என்ன செய்கிறார், மீட்டிங் வந்து அட்டன் பண்ணுறாரு. என்னது மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் உண்டு. ஏன்னா வந்து மீட்டிங் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறது, மினிட்ஸ் ரெடி பண்ணுறது எல்லாமே இவர் தான் ரெடி பண்ணுறாரு. அப்போ அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறாரு அப்படின்னா அதில் மீட்டிங்கில் என்னென்ன முடிவு எடுக்கிறாங்கங்கிறது என்ன செய்யணும், இவர் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். என்னென்ன பேசுகிறாங்க, என்னென்ன முக்கியமான ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இவர் தான் என்ன செய்யணும், ரெக்கார்ட் பண்ணணும். அதே மாதிரி கம்பெனி முத்திரை, கம்பெனி முத்திரையை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இவருடைய கஸ்டடியில் வச்சுருக்கணும். அதை முத்திரையை வந்து என்ன செய்யணும், ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். தேவையான அதுக்கு மட்டும்தான் என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். தேவையில்லாமல் வேறு ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து யார், செக்ரட்டரி தான் முழு பொறுப்பு. அப்படிங்கிறப்ப அவருடைய கஸ்டடியில் என்ன செஞ்சுருக்கணும், கம்பெனியோட முத்திரையை என்ன செய்யணும், கண்டிப்பான முறையில் வச்சுருக்கணும், பாதுகாப்பாக வச்சுருக்கணும். இன்னொன்று அடுத்து என்ன அப்படின்னா, அவர் அதை அடுத்த டியூட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரல் டியூட்டிஸ், டியூட்டிஸ் இன் ரிலேஷன் டு டைரக்டர்ஸ். டைரக்டர்ஸ்கிறது இவரோட டியூட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து என்ன செக்ரட்டரியாக இருக்கிறவர் என்ன செய்யணும் அப்படின்னா, டைரக்டர்ஸ் வரக்கூடிய கம்யூனிகேஷன்ஸ் என்ன வருது, ரெஸ்பான்ஸ் லெட்டர்ஸ் என்ன வருது, அதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்குறாங்க, அதெல்லாம் வந்து என்ன செய்யணும், கம்பெனி சார்பாக வரக்கூடிய டைரக்டர்ஸ்க்கு வரக்கூடிய லெட்டர்ஸுக்கு இவர் தான் என்ன செய்யணும் பார்க்கணும். பார்த்து என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்குண்டான நடவடிக்கைகள் என்னமோ அதை அவர் தான் என்ன செய்ய முடியும், எடுக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, மீட்டிங் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ணுறாங்க. யாரோட இதில் டைரக்டர், மேனேஜிங் டைரக்டர்ஸ், எம்டி அவர் தான் என்ன சேர்மன், அவரோட இது டைரக்ஷனில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மீட்டிங்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்குண்டான தேவையான மினிட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. யாரோட இதை கேட்டு போர்டு மெம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதில் வந்து என்னென்ன மினிட்ஸில் என்னென்னலாம் சேர்க்கணுமோ எல்லாமே என்ன செய்கிறாங்க, சேர்த்து என்ன செய்கிறாரு, இவர் தான் வந்து என்ன செய்கிறாரு, மீட்டிங்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ணுறாரு. இன்னொன்று என்ன அப்படின்னா, செக்ரட்டரி வந்து என்ன அப்படின்னா ஒரு ரகசியமான ஒரு அலுவலக பணியாளராக வச்சுருக்காங்க, கிளர்க்காக போர்டு வந்து என்ன செஞ்சுருக்காங்க அவரை வச்சுருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஒரு மீட்டிங்ஸ், போர்டு மீட்டிங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி மீட்டிங் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, இப்போ அதில் வந்து கம்பெனியோட பாலிசிஸ் பற்றி என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்க அப்படின்னா, இதில் வந்து செக்ரட்டரி வந்து தலையிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பாலிசிஸ் பற்றி என்ன செய்யணும், ப்ரீஃபாக என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது வந்து அவருடைய பொறுப்பு. ஏன்னா கம்பெனி பற்றி அவருக்கு என்ன செஞ்சுருக்கோம், முழுசாக தெரிஞ்சிருக்கும். கம்பெனி பாலிசிஸ் புதுசு புதுசாக மாற்றுறாங்க, இப்போ உள்ள இதுக்கு வந்து மாற்றுறாங்க அப்படின்னா அவர் அதை பற்றி தெரிஞ்சிருந்து அதை என்ன செய்யணும், ஃபுல்லாக என்ன செய்யணும் அப்படின்னா போர்டு மீட்டிங்ஸில் வந்து வர்றதுக்கக்கூடிய போர்டு மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா, காமன் சீல், கம்பெனியோட முத்திரையை பயன்படுத்தும் போது போர்டோட டைரக்ஷன்ஸ் இல்லாமல் வந்து அவர் என்ன செய்யக்கூடாது, மிஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அவங்களுடைய பார்வை இல்லாமல், அவங்களுடைய இதில் அனுமதி இல்லாமல் வந்து என்ன செய்யக்கூடாது, லெட்டர்ஸ் வந்து என்ன செய்யறாங்க, கம்பெனி முத்திரையோட வெளியே போகக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அவங்க தான் வந்து இன்சார்ஜ், அந்த கம்பெனியை பொறுத்த மட்டும் அவங்க தான் டாப் டாப் லெவலில் இருக்கிறவங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய அனுமதி இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம லெட்டர்ஸ் வந்து எதுவுமே என்ன செய்ய முடியாது, அனுப்ப முடியாது. அப்போ நம்ம காமன்சியில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட அனுமதி இல்லாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் அனுமதி இல்லாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, சப்போஸ் பின்னாடி ஏதோ பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து என்னது, அவர் தான் வந்து முழு பொறுப்பு. இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, டியூட்டிஸ் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் பார்த்தோம், அதில் ஸ்டேட்ஸ் டைரக்டிவ்ஸ் ஜென்ரல் டியூட்டிஸில் கொஞ்சம் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்த கிளாஸ்லேயே வந்து என்ன செய்ய போகிறோம், டியூட்டிஸ் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி பார்க்க போகிறோம். அடுத்து ரைட்ஸ் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி இதை என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ.